அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு தீராத பண கஷ்டமோ குறையவே குறையாத கடன் சுமையும் இருக்குதுன்னா, இந்த ஒரு இலைய வச்சு இப்போ நான் சொல்ல போற இந்த அற்புதமான பரிகாரத்தை வெறும் 3 வாரம் மட்டும் செஞ்சாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கும் கடன் சுமையை தீர்ப்பதற்கும் ஒரு வழி நிச்சயமா கிடைக்கும். அது என்ன இலை, இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். தீராத பண கஷ்டம் இருக்கிறவங்களும் வரக்கூடிய பணம் கையில நிலையா தங்கலைன்னு சொல்றவங்களும் கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றவங்களும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கு உண்டான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். திருநீற்று பச்சிலை மருத்துவ குணங்கள் நிறைந்த மகத்துவம் கொண்ட ஒரு அற்புதமான இலை. இந்த இலைய வச்சு பணம் சேர சக்தி வாய்ந்த சுலபமான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். திருநீற்று பச்சிலை செடி உங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னாலோ அதுல இருந்து ஒரே ஒரு இலைய மட்டும் பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்க பறிச்சுக்கிட்டு வந்த இலைய சுத்தமா மஞ்சள் தண்ணீர்ல கழுவிட்டு நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க பிரார்த்தனை செய்யும் போது 1 ரூபாய் நாணயத்தை உங்க உள்ளங்கையில வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. அதுக்கப்புறமா இந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க சுத்தம் செஞ்சு வச்சிருக்க கூடிய திருநீற்று பச்சலையில வச்சு சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி வலது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க வேண்டுதலை முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய இலைய நீங்க கீழே வச்சிடக்கூடாது. அப்படியே அந்த இலை முடிச்ச எடுத்துட்டு போய் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ இல்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில வேணாலும் செய்யலாம். ஆனா காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை திரும்பி நீங்க செய்யணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு திருநீற்று பச்சலைய புதுசா நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் பரிகாரம் செய்யும் போது பணப்பெட்டியில இருக்கக்கூடிய பழைய திருநீற்று பச்சலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க. அந்த இலையில இருந்த 1 ரூபாய் நாணயத்தை திருப்பியும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். திருநீற்று பச்சலைய மட்டும் புதுசா வாங்கி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படி 3 வாரங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா தீர்வு கிடைக்கும். 3 வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தின 1 ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. 3 வாரத்துக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த திருநீற்று பச்சலை குரு பகவானுக்கு உரிய இலையாவும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதனால ஜாதக கட்டத்துல குரு பகவானால ஏதாவது தோஷங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல இந்த திருநீற்று பச்சலை செடியை வளர்த்துக்கிட்டு வாங்க. அதாவது துளசி செடியை எப்படி நாம தெய்வாம்சம் கொண்ட செடியா வளர்க்கிறோமோ அதே மாதிரி இந்த திருநீற்று பச்சலை செடியை வச்சு வளர்க்கும் போது குரு பகவானால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். குரு பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம வீட்டுல வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த செடியை வடமேற்கு திசையில வச்சு வளர்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் நீங்கும். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமுமே நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனடியா வரும். நன்றி.